நற்பவி யோகிராம் சரத்குமார். வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வரக்கூடிய 27ஆம் தேதி சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. இது வந்து பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி, ரொம்ப சிறப்பு வாய்ந்த சஷ்டி. இந்த வருடத்தின் கடைசி, அதாவது தமிழ் வருடத்தின் கடைசி வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால இது ரொம்ப வந்து, அது வந்து 27ஆம் தேதி வர்றதுனால 2, 7, 9 செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களும் சிறப்பாக நடக்கும். இதில் வந்து சஷ்டி விரதம் அப்படின்னாலே நம்ம சொல்லக்கூடியது திருச்செந்தூர் முருகன். அப்போ திருச்செந்தூர் முருகன் படத்தை வந்து வீட்டில் வந்து ஒன்று வச்சு 6 வெற்றிலைகள் மேலே 6 நெய்தீபங்கள் சிகப்பு திரி போட்டு ஏற்றிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா கேசரி பிரசாதம் இதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. படத்துக்கு வந்து செவ்வரளி மலர்களால் மாலை போடுங்க. இதுவும் கூடுதலாக இந்த சஷ்டி அன்னைக்கு சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசம் 36 முறை சொல்லணும். அந்த பாட்டுலேயே இருக்குது 36 முறை சொல்லணும்னு. அதை தெரிஞ்சுக்காங்க. நான் சஷ்டி விரதம் தான், எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு எவ்வளோ பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ராப்பராக நீங்கள் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும். அப்போ அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீடு சுத்தம் பண்ணி பூஜை விளக்குகள்லாம் சுத்தம் பண்ணி தீபம் ஏற்றிட்டு முருகன் படத்துக்கு தீப தூப ஆராதனையோட கேசரி பிரசாதம் வச்சு படைச்சிட்டு காலையிலிருந்து இரவு வரைக்கும் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு மனசில் முருகனை நினச்சிட்ருங்க. அந்த நாள் முடியறதுக்குள்ளே 36 முறை கந்த சஷ்டி படிங்க, 9, 9 முறையாக படிங்க. இது போல் படித்து முடிச்சுட்டு இரவு வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள முருகன் ஆலயம், கொடிமரத்துடன் கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வரளி பூ போட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்துட்டு வீட்டுக்கு வந்து விபூதியெலாம் வாங்கி நெத்தியில் வச்சுக்கிட்டு இந்த பூஜையை நிறைவு பண்ணிடுங்க. எதற்காக இந்த சஷ்டி விரதத்தை இருக்கிறீங்களோ அது நிச்சயமாக நல்லதாகவே உங்களுக்கு நடக்கும். நன்றி. வாழ்க பணமுடன், வாழ்க நல்ல உணர்வுடன். நன்றி. வாழ்த்துக்கள் நற்பவி.